போகிறோன்னா ஆஸ்திரேலியாக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடக்கிற 10th ஓடிஐ மேட்சோட ட்ரீம் 11 ப்ரொடக்ஷனை பார்க்குறோம். என்றைக்கு நடக்குதுன்னா 12th அக்டோபர் நடக்குது, 2 மணிக்கு நடக்குது கைஸ். எந்த கிரவுண்டில்னா லக்னோ கிரவுண்டில் நடக்குது. ஹெட் ஹெட் பார்த்திங்கன்னா 106 மேட்ச், அதில் 53 மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்காவும் 50 மேட்ச் ஆஸ்திரேலியாவும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேவரில் டீமும் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு அடிக்க வாய்ப்புகளும் உண்டு. ஸ்ட்ரைட்டாக வாங்க பிச் ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க, அதில் 4ல 2 மேட்ச் ஃபஸ்ட் பேட் பண்ணிங்க, 2 மேட்ச் செகண்ட் பேட் பண்ணிங்க வச்சுருக்காங்க. பிலோ ஸ்கோர் 2 தடவை 200 கீழே அடிச்சிருக்காங்க, 250 கீழே 2 தடவை அடிச்சிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்லோ சர்ஃபேஸ் தான், மேக்ஸிமம் இந்த கிரவுண்டில் ரன் அடிக்க முடியாது. வேணால் நீங்கள் வந்து ஸ்டேபிள் பேட்டராக இருந்தால் அவரெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த கிரவுண்டுக்கு நல்லா சூட் ஆவாங்க. நல்லா ஸ்டோக் மேக்கர் பேட்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி கொடுப்பாங்க கைஸ், அந்த மாதிரி பேட்டர்ஸை கரெக்டாக பிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் ஸ்கோரே 210 தான். ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 249, லோயஸ்ட் ஸ்கோர் 149. ஸோ ஓரளவுக்கு யார் ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் ஒரு 250 அதுக்கு அந்த ரேஞ்சுக்கு தான் வரும், 200 அது மாதிரி தான் கேஸ் வரும். ரெண்டு பேரும் நல்ல பவுலர்ஸும் வச்சுருக்காங்க, நல்ல ஸ்பின்னர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமும் பிக் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக வாங்க ஸ்குவாட் பார்க்கலாம். என்ன ஆஸ்திரேலியா ஸ்குவாட் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா எடுத்தோடனே டேவிட் வார்னர், மிச்சில் மாஸ், ஸ்டீவன் ஸ்மித், லபுஷே, கிராண்ட் மேக்ஸ்வெல், அலெக்ஸ் கேரி, கேமரா கீன், பேட் கமின்ஸ், மிச்சில் ஸ்டார்க், ஆடம் ஜாம்பா, ஜாஸ் ஹெசில்வுட். இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கீ பிக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டேவிட் வார்னர் ஒரு மஸ்ட் பிக்கு, ஸ்டீவன் ஸ்மித்து ஒரு மஸ்ட் பிக்கு, லபுஷே ஒரு ஃபஸ்ட் பேட்டிங்னா தரமாட்டம் பண்ணி பாருங்க, கிரென் மேக்ஸ்வெலும் ஒரு மஸ்ட் பிக் தாங்க கீஸ். அடுத்து பார்த்தா கேமரா கீன் ஓரளவுக்கு, கேமரா கீன் இல்லைனா மார்க்கஸ் ட்வைனஸ் வந்து நம்ம மஸ்ட்டு பிக்காக அவரை பிக் பண்ணிக்கோங்க மார்க்கஸ் ட்வைனஸை. ஏன்னா இந்த கிரவுண்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஐபிஎல் நல்லா ஆடிருக்காரு, அதனால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பேட் கமின்ஸ் வேணால் ஸ்டார்க், ஆடம் ஜாம்பா, ஜாஸ் ஹேசல்வுட். இதில் ஸ்டார்க்கும் ஸ்டார்க்கோட நீங்கள் ஜாஸ் ஹேசல்வுட்டே தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக இவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்கார் இப்போ கரண்ட்டில், அதனால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வந்து டக்குன்னெலாம் அடிக்கவும் முடியாது கேஸ், டெத் பேட்டர்ஸ்லாம் வந்து அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதில் மொத்தம் இந்த கிரவுண்டில் 2 சாயில் இருக்குன்னா, ரெட் சாயில், பிளாக் சாயில் இருக்குது. பிளாக் சாயில்னா இருந்துச்சுன்னா ஸ்டார்க் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க, இதுவே ரெட் சாயிலாக இருந்துச்சுன்னா ஸ்டார்க்காக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருப்பார். சரி, இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டெம்பா போமா இல்லை ரீசாண்ட்ரிக்ஸ் ஆட வைப்பாங்களான்னு தெரில. அதுக்கப்புறம் டீகாக், ராசி வண்டரசம், மார்க்ரம், கிளாசன், டேவிட் மில்லர், கடல் கோட்ஸி, மார்க்கோ ஜான்சன், டிஸ்டம் சபி, கேசம் டிஸ்டம் சபி இல்லை கேசம் ராஜ் யாராவது ஒருத்திங்க தான் ஆட வைப்பாங்க. லுங்கினிகிட்டே ரபாடா. இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கீபிக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரபாடா நிகிடி இந்த பிச்சுக்கு நல்லா இது ஷூட் ஆகிறது கேஸ், ஏன்னா ஸ்லோவராக போடுறதுனால விக்கெட்ஸ் எடுக்கிறோம், பெரிய கிரவுண்ட்னால இவரும் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ரபாடா ட்ராப் பண்ணிட்டு கூட அவரை ட்ரை பண்ணுங்கள், ஒரு ரிஸ்கி பிக்காக இருக்கும். டிஸ்டம் சபி இல்லைனா கேசம் ராஜ் யாராச்சும் ஒருத்திங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கெடல் கோட்ஸியும் இந்த பிச்செல்லாம் நல்லா எஃபென்டிவாக தான் இருப்பார், ஏன்னா இவர் வந்து நல்ல ஸ்லோயர் போடுறதுனால விக்கெட்ஸ் எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நோட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. மார்க்கோ ஜான்சன் எல்லா மேட்சும் ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன் தான், இவர் வந்து ரெட் சைடில் இருந்தால் மார்க்கோ ஜான்சன் ட்ரை பண்ணுங்கள், பிளாக் சைட்லாம் வேணாம். ஹென்ரி கிளாசன் ட்ரா பண்ணிடுங்க, போன மேட்ச் அட்டகாசமாக ஆடினாலும் அது ஒரு பேட்டிங் பிச்சு, ஸோ இந்த பிச்சுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அதனால் வேணாம். அடுத்து பார்த்தா மார்க்ரமும் வேணாம் கேஸ், டீகாக் தான் ஒரு அளவுக்கு நல்ல ஸ்ட்ரோக் மேக் பிளேயர், மற்றும் ராசி வாண்டரசன், இவங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மில்லர் ட்ரை பண்ணிக்கோங்க, மிச்சம் எந்த பிளேயர்ஸ்க்கும் போகாதீங்க, ஜிஎலும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆஸ்திரேலியா ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். எடுத்தோடனே டேவிட் வார்னர், இவரை சொல்வதற்கு ரீசன் மேட்சஸ் அட்டகாசமாக அடிக்காரு, 47 ஆவரேஜ், ஸோ ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன். அடுத்தது மிச்சில் மாஸ் ஏதாச்சும் ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவார், அதுக்கப்புறம் மிச்ச மேட்சஸ்லாம் நிறைய ஃப்ளாப் ஆவார். ஸோ இந்த மேட்ச்லாம் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இல்லை, ஏன்னா பேட்டிங் பிச்சும் இல்லை, அதான் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்டீவன் ஸ்மித் ஒரு இந்த மாதிரி ட்ராக்ஸில் நல்லா ஆடி கொடுக்குற பிளேயர் தான், ஒரு நல்ல பிக்காக இருப்போம், தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் இது ஸ்டீவன்ஸ் பத்தி, அலெக்ஸ் கேரி, மேக்ஸ்வெல் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஆல்ரவுண்டர்ஸ் தான், கிரென் மேக்ஸ்வெல் இருக்கார், கிரென் மேக்ஸ்வெலும் இந்த பிச்சுக்கு நல்லா தான் போடுவார், அவர் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது, அதனால தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தா கேமரா கீனும் ஹெட் வெட்டில் 2 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு இவருக்கு பதிலாக மார்க்கஸ் ட்வைனஸ் வந்தார்னா மார்க்கஸ் ட்வைனஸ் ட்ரை பண்ணுங்கள் தாராளமாக, ஏன்னா அவர் விக்கெட்ஸ் எடுக்க கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக. அடுத்தது வந்து பவுலர்னே பேட் கமின்ஸ் இருக்கார், ரீசன் மேட்சஸில் 0, 1 விக்கெட், 1 விக்கெட், 2 விக்கெட், 3 விக்கெட் எடுத்திருந்தாலும் ஹெட் ஹெட் 8 மேட்ச் 11 விக்கெட்டு. ஜாஸ் ஹெசில்வுட் 14 மேட்சஸில் 24 விக்கெட் எடுத்திருக்காரு, 25 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரே பிளேயர், பெஸ்ட்டாகவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அது தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஜாஸ் ஹெசில்வுட் பொறுத்த வரைக்கும் ஆடம் ஜாம்பாவும் ஒரு கீ பிக்காக தான் இருப்பார், ஏன்னா இந்த கிரவுண்டு ஒரு ஸ்லோயர் சர்ஃபேஸ்னால
ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராக இருப்பார். ஒரு மேட்ச் விட்டாலும் அடுத்த மேட்ச்சில் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. நல்ல தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்க் இந்த மேட்சும் விக்கெட்ஸ் லெஸ்ஸாலாம் போக மாட்டார். இவரும் ஒரு எஃபெக்டிவ் பவுலர் தான். 13 மேட்ச்சில் 19 விக்கெட்ஸ் எடுத்திருந்தான். இந்த மேட்ச் ஒரு விக்கெட்ஸ் அது மாதிரி தான் வாய்ப்புகள் இருக்குது. டெம்போவும் வேணால் எடுக்கலாம். மிட்ட இருக்கீங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவரை ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இவரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல்ல ஒரு பவுலர் லைனப்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லோரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ரெயிட்டாக அடுத்தது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஸ்ட்ரைக்கர் எடுத்தோடனே டிகாக் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் 34 ஹெட்டில். ஆனால் இது வெனியூ ஆவரேஜ் வந்து 41 மேட்ச் விளாண்டுருக்காரு. 48 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ பார்த்துட்டு தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெம்போவமாக இந்தியன் கண்டிஷனில் சூட்டபிள் ஆக மாட்டார். அதனால ட்ராப் பண்ணிட்டு போங்க. ராசி வெண்டனசம் ஹெட்டில் நல்லா ஆவரேஜ் வச்சுருக்காரு. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். மார்க்ரம் இந்த கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. வேணால் பவுலிங் போட்டு வேணால் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹென்ரி கிளாசன் வேணாங்க கைஸ். இந்த கிரவுண்டில் ஹெவியாக அடிச்சிருந்தாலும் ஹெட் ஹெட்லேயும் நல்லா ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஏன்னா ரீசெண்டாக ஒரு மேட்ச்சில் தான் பிறந்தார். இது வந்து ஒரு ரெட் சைல்னால் தாராளமாக கிளாசன் ட்ரை பண்ணுங்கள். பிளாக் சைல்னால் வேணாம். மில்லரையும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு இது இருந்தாலும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அடுத்த ரிவர்ஸில் எடுத்தால் மார்க்கோ ஜான்சன். இவரும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஆனால் ஒரு என்ன ரெட் சைல் விக்கெட்ஸ்னால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சி விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பிளாக் ஸ்டைல்னால் இவருக்கு பவுன்ஸ் கிடைக்காது, அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தாராளமாக ட்ராப் பண்ணிக்கோங்க. கெனரல் காட்சி பிளாக் ஸ்டைல்னால் தாராளமான ஆப்ஷன். லுங்கி நீடி தாராளமான ஆப்ஷன். ரபாடா மார்க்கோ ஜான்சன்னால் ரெட் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். காட்சி மற்றும் லிங்கிடினா பிளாக் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் அபி இல்லை கேசமர வச்சு யாராச்சும் ஒருத்திங்க தான் ஆட வைப்பாங்க. யாரும் அடைச்சாலும் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து என்னோடய டீம் பார்க்கலாம். மே விக்கெட் கீப்பரில் டிகாக்கும், பேட்டரில் டேவிட் வர்னர் ஸ்மித்து, ராசி வெண்டர்டாசம், ஆல்ரவுண்டரில் கிரென் மேக்ஸ்வெல், ஆடம் மார்க்ரம். இப்போ ஸ்டானியஸ் ஆட வச்சாங்கன்னா நான் ஸ்டானியஸையும் யாராச்சும் ஒருத்திங்க ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்புறம் பவுலர்ஸில் எடுத்தால் ஜாஸ் ஹேஸ்லூட், மிச்சில் ஸ்டார்க், ஆடம் ஜாம்பா, லுங்கி நிகிடி, டிஸ்டம் சவி, இவங்கள நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதாங்க என் டீமு. இதே டீமு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னோடய இதில் வந்துட்டு டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ்லேயே கொடுக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மிச்சப்படி அவ்வளோதாங்க. பை.